குரங்கணி காட்டுத்தீ விபத்து தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. தேனி மாவட்டம் குரங்கணி வனப்பகுதியில் கடந்த மாதம் 11ஆம் தேதி ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி மலையேற்றத்துக்கு சென்ற 23 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்த வழக்கறிஞர் ராஜீவ் தத்தா உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்திருந்தார். இதுகுறித்து தமிழக அரசு தாக்கல் செய்த அறிக்கையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்தது. அதில் அனுமதியின்றி மலையேற்றத்திற்கு சென்றதால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து தொடர்பான விசாரணை முழுமையாக நிறைவடையவில்லை என்றும் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் குறித்தும் அந்த அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.